Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா அவல் கட்லட். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அவல் கட்லட்டுக்கு ஒரு அழகு அவலை இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று, மூணு பச்சை மிளகா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன், தோலி உரிச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். ஹாஃப் டேபிள்ஸ்பூன் தனியா பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் ஜீரா, ஜீரா பவுடர் இருந்தால் ஜீரா பவுடர் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஹாஃப் கேப்சிகத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், இது ஆப்ஷனல் தான், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை கொத்தமல்லி ஒரு பிடி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். உப்பு காரம் உங்களுக்கு தக்கன பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் போடுறோம், அதனால் சில்லி பவுடர் பார்த்து போட்டுக்கோங்க. ஆம்சூர் பவுடர் இல்லைன்னா ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து பிசைஞ்சாச்சு. இதை பால் சைஸுக்கு உருட்டிட்டு தட்டி தட்டி வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். வடை மாதிரி தட்டி வச்சுருந்தாச்சு. பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக இந்த அவல்லையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ரவை மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். இதை ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட்லெட்டை இந்த இதில் டிப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கொட்டார மாதிரி தவா காய வச்சுருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணுன்னா டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இதை ஃபுல்லாக கோட் பண்ணி கோட் பண்ணி ஒவ்வொரு கட்லட்டையாக வைக்கலாம். உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு இதை திருப்பி போட்டு வேக விடலாம். நல்லா ரெண்டு பக்கமும் கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஒவ்வொன்றையாக திருப்பி போட்டு கொஞ்சம் வேணும்னா எண்ணெயும் விட்டுண்டு வேக விட்டு எடுத்துலாம். டீப் ஃப்ரை பண்ணால் நிறையா ஆயில் ஆகுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். நான் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி வேக விடணும். நல்லா ஆகும் அது, ஏன்னா அவல் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்லாவே கிறிஸ்பி ஆகும். எப்படி ஆயிருக்கு பாருங்கோ, நல்லா முறுமுறுன்னு வெந்தாச்சு. நம்ம கட்லட் ரெடி ஆகிடுது. கிறிஸ்பியான டேஸ்டியான அவல் கட்லட் ரெடி. சட்னி பண்ணிடலாம். சாஸோட வச்சு சாப்பிட்றதே டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும் அது. நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது அவலில் பண்ணதுன்னு, டிஃப்ரென்ஸே தெரியாது ஆர்டினரி கட்லெட்டுக்கும் இந்த கட்லெட்டுக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் இது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.